வணக்கம். டாக் ஃபார் ஃபிட்னஸ் சேனலில் வணக்கத்துடன் உங்களை வரவேற்கிறேன். காரணம் தெரியாமல் நிறைய நாட்களாக இருக்கும் கழுத்து வலி மிகவும் காமன் ப்ராப்ளம். இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். இந்த வீடியோவில் இதற்கு தகுந்த எக்ஸசைசஸ்கள் காண்பித்திருக்கிறோம். இந்த எக்ஸசைசஸ்கள் தொடங்குவதற்கு முன்பாக உங்களுடைய டாக்டரை பார்த்து உங்களுக்கு கழுத்து வலிக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ளவும். இந்த எக்ஸசைசஸ்களை ரெகுலராக செய்தால் உங்கள் கழுத்து வலி, அதனால் ஏற்பட்ட இயலாமை எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். நெக் மசில் ஸ்டெபிலைசேஷன் எக்ஸசைஸ், வலுவாக்கிற எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், இது மாதிரி 10 எக்ஸசைசஸ்கள் காண்பித்திருக்கிறோம். கழுத்து வலி குறைவதற்கு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைசஸ்கள் மட்டும் வலியை குறைக்காது. காரணம் தெரியாமல் நீடித்த நாட்களாக இருக்கும் கழுத்து வலிக்கு இது ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். இது கழுத்து மசில்களை வலுப்படுத்தும் எக்ஸசைஸ். முதல்ல இந்த சின்டக் எக்ஸசைஸ் படுத்தபடி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். தரையிலையோ பெட்லேயோ கம்ஃபர்டபுளாக படுத்துக்கங்க. ஒரு டவலை ரோல் பண்ணி உங்களுடைய தலையினுடைய கீழ் பாகமாக வச்சுக்கோங்க. இந்த பொசிஷனில் நீங்கள் கீழே உங்களுடைய கால்களை பார்க்க ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய முகவா கட்ட உங்களுடைய மார்பு மேலே வரணும். இந்த பொசிஷனில் 5-10 என்ற வரைக்கும் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வாங்க. இது மாதிரி 10 தடவை செய்யணும். அடுத்தது சின் டக் எக்ஸசைஸ். உட்கார்ந்தபடியோ நின்னபடியோ எப்படி செய்யணும் என்று பார்க்கலாம். உங்கள் கையை எப்படி வீடியோவில் காமிச்சிருக்குதோ அது மாதிரி உங்கள் மூக்கு மேலே படுற மாதிரி வச்சுக்கோங்க. கை இங்கே அங்கே மூவ் ஆகக்கூடாது. உங்கள் கழுத்தை பின்பக்கமாக மூவ் பண்ணுங்க, ஆனால் பின்பக்கம் குனியக்கூடாது. இந்த பொசிஷனில் 5-10 என்ற வரைக்கும் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வாங்க. இது மாதிரி 10 தடவை செய்யணும். சில பேருக்கு 2 முகவா கட்டை இருக்கிற மாதிரி தோணும், அதெல்லாம் பரவாயில்லை. அடுத்த எக்ஸசைஸ் ஐசோமெட்ரிக் நெக் ஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸ். ஃப்ளெக்ஷன் என்றால் உங்களுடைய தலையை முன்பக்கம் வளைக்கிற எக்ஸசைஸ். இது கழுத்து மசில்ஸ்களை வலுவாக்கும் எக்ஸசைஸ். உங்களோட கையை உங்களுடைய நெத்தியில் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்குதோ அது மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் கழுத்தை முன்பக்கம் வளைக்க முயற்சி பண்ணுங்க. அதே சமயத்தில் உங்களோட கை வளைக்காத மாதிரி ரெசிஸ்ட் பண்ணணும். இந்த பொசிஷனில் 5-10 என்ற வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. பிறகு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வாங்க. இது மாதிரி 10 தடவை செய்யணும். அடுத்த எக்ஸசைஸ் ஐசோமெட்ரிக் நெக் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ். எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா உங்களுடைய தலையை பின்பக்கமாக சாய்க்கிற எக்ஸசைஸ். உங்களுடைய ஒரு கையாலேயோ அல்லது 2 கைகளாலேயோ உங்களுடைய தலையோட பின்பக்கம் கீழ்பாகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய தலையை பின்பக்கமாக வளைக்க முயற்சி பண்ணுங்கள். அதே சமயத்தில் உங்களோட கைகளினால் வளையாத மாதிரி ரெசிஸ்ட் பண்ணுங்கள். இந்த பொசிஷனில் 5-10 என்ற வரைக்கும் வச்சுட்டு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வாங்க. இதே மாதிரி 10 தடவை செய்யணும். இந்த போட்டியில் தலையும் ஜெயிக்கக்கூடாது, கையும் ஜெயிக்கக்கூடாது. அடுத்த எக்ஸசைஸ் ஸ்ட்ரெங்க்தனிங் எக்ஸசைஸ். இது ஐசோமெட்ரிக் சைட் பெண்டிங் எக்ஸசைஸ். எப்படி படத்தில் காண்பிச்சிருக்குதோ அது மாதிரி உங்கள் கைகளில் தலையில் இடது பக்கம் வச்சு சாய்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுடைய கைகளால் சாய முடியாத மாதிரி ரெசிஸ்ட் பண்ணுங்கள். இந்த பொசிஷனில் 5-10 என்ற வரைக்கும் வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரணும். 10 தடவை இந்த மாதிரி நீங்கள் செய்யணும். இந்த எக்ஸசைஸை நம்ம இப்போது எப்படி காண்பிச்சிருக்குதோ அதே மாதிரி வலது பக்கம் பெண்ட் பண்ணி பண்ணலாம். உங்களுடைய கைகளை தலையின் வலது பக்கம் வச்சு வலது பக்கம் சாய்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயத்தில் உங்களுடைய கைகளால் வலது பக்கம் சாய முடியாத மாதிரி ரெசிஸ்ட் பண்ணுங்கள். இந்த பொசிஷனில் 5-10 என்ற வரைக்கும் வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணி பிறகு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வாங்க. இதே மாதிரி 10 தடவை செய்யணும். உங்களுடைய கழுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் வளையாத மாதிரி இருக்கணும். ஐசோமெட்ரிக் நெக் ரொட்டேஷ்னல் எக்ஸசைஸ் டு த லெஃப்ட். இதுவும் கழுத்து மசில்களை ஸ்ட்ரெங்க்தன் பண்ணுற எக்ஸசைஸ். உங்கள் கைகளை இடது நெத்தியின் ஓரமாக வச்சு உங்கள் தலையை இடது பக்கம் திருப்ப முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் கைகளினால் திருப்ப முடியாத மாதிரி ரெசிஸ்ட் பண்ணுங்கள். இந்த பொசிஷனில் 5-10 என்ற வரைக்கும் வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வாங்க. இது மாதிரி 10 தடவை செய்யணும். இந்த போட்டியில் உங்களுடைய கையும் ஜெயிக்கக்கூடாது, தலையும் வின் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்
ஐசோமெட்ரிக் வலது பக்கம் ரொட்டேஷ்னல் எக்ஸசைஸ். உங்களுடைய கையை உங்களுடைய நெற்றியில் வலது கார்னரில் வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் தலையை வலது பக்கமாக டேர்ன் பண்ண முயற்சி பண்ணுங்க. அதே சமயம் உங்களுடைய கை அப்படி டேர்ன் பண்ண முடியாதபடி செய்யணும். இந்த பொசிஷனில் 5-10 வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணி நியூட்ரல் பொசிஷனுக்கு வாங்க. இதே மாதிரி 10 செய்யணும். டம்பெல் ஷோல்டர் ஷ்ரக். இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு டம்பெல்ஸ் வேணும். கம்ஃபர்டபுள் வெயிட்டான டம்பெல்ஸ்களை ரெண்டு கைகளிலையும் பிடிச்சு கொண்டு நிற்கணும். முன்னாடியோ பின்னாடியோ சாயக்கூடாது. அப்படி நீங்கள் சாஞ்சிங்கன்னா டம்பெல் வெயிட் கம்ஃபர்டபுளாக இருக்காது. உங்களுடைய தோள்களை வீடியோவில் காண்பிச்சிருக்கிற மாதிரி 5-10 வரைக்கும் குலுக்கணும். பிறகு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி 10 ரிப்பீட் பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் அப்பர் பேக் ஸ்ட்ரெச். இந்த எக்ஸசைஸ்க்கு நீங்கள் நின்னபடி உங்களுடைய ரெண்டு கைகளையும் சேர்த்து உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. உங்களுடைய முதுகை மெதுவாக ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு எப்படி படத்தில் காண்பிச்சிருக்குதோ அதே மாதிரி பெண்ட் பண்ணணும். இந்த பொசிஷனில் 5-10 வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வாங்க. இதே மாதிரி 10 செய்யணும். அடுத்த எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். இது காதிலிருந்து தோள் பட்டை வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணுற எக்ஸசைஸ். முதல்ல வலது பக்கம் செய்யலாம். கம்ஃபர்டபுளாக நின்றுக்கோங்க. உங்கள் தலையை வலது பக்கம் வளைச்சிக்கோங்க. உங்கள் வலது காது உங்கள் வலது தோள் பக்கம் சாயணும். உங்களுடைய இடது பக்கம் இந்த ஸ்ட்ரெச்சை நீங்கள் ஃபீல் பண்ணணும். இந்த பொசிஷனில் 5-10 வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள். திருப்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வாங்க. இது மாதிரி 10 செய்யணும். இயர் டு ஷோல்டர் ஸ்ட்ரெச் இடது பக்கம். நம்ம வலது பக்கம் செஞ்சது போல் இப்போ நம்ம இடது பக்கம் செய்ய போகிறோம். கம்ஃபர்டபுளாக நின்றுக்கங்க. உங்கள் தலையை குனிஞ்சு இடது காதை இடது தோள் பக்கம் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இந்த பொசிஷனில் 5-10 வரைக்கும் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வாங்க. இது மாதிரி 10 செய்யணும். நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணும்போது வலி வர மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க. அதை விட கொஞ்சம் குறைவாகவே செய்யுங்க. பெக்டோரல் ஸ்ட்ரெச். டோர் ஃப்ரேமை ரெண்டு பக்கத்துலேயும் மார அளவில் ரெண்டு கையாலையும் பிடிச்சிட்டு நின்ன மாதிரி இந்த எக்ஸசைஸ் செய்யணும். மெதுவாக முன்னாடி பக்கம் உங்களுடைய செஸ்ட் மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி சாயுங்க. இந்த பொசிஷனில் 5-10 வரைக்கும் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வாங்க. இதே மாதிரி 10 நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் ப்ரோன் ஷோல்டர் லிஃப்ட். இது 3 பொசிஷனில் காமிச்சிருக்குது. நீங்கள் முகம் தரையில் படுற மாதிரி படுத்துக்கோங்க. ஒரு பில்லோவை சுருட்டி உங்கள் நெத்திக்கு கீழே வச்சுக்கோங்க. உங்களுடைய இடுப்புக்கு கீழே உள்ளங்கை மேல் பக்கம் பார்க்குற மாதிரி கைகளை வச்சுக்கோங்க. முதல்ல உங்களுடைய ஷோல்டர் பிளேட் அதாவது தோள் பட்டையை ஸ்குவீஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்களுடைய ரெண்டு கைகளையும் 2-4 உயர்த்துங்க. இந்த பொசிஷனில் 10 வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள். கையை திருப்பி தரையில் கொண்டு வாங்க. இது மாதிரி 10 செய்யணும். நெக்ஸ்ட் பொசிஷனில் உங்களுடைய கைகளை சைடில் கொண்டு வந்துட்டு இதே மாதிரி செய்யணும். 3வது பொசிஷனில் காது பக்கம் கைகளை ஸ்ட்ரெயிட்டாகவோ டயக்னலாகவோ வச்சுக்கோங்க. இந்த 3 பொசிஷன்லேயும் ஷோல்டர் பிளேடை ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு பிறகு கைகளை தூக்கணும். அதே சமயம் உங்களுடைய மூச்சும் கம்ஃபர்டபுளாக விடணும். எங்கள் சேனலில் வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை அடிக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் புது வீடியோ ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு தெரியும்.